எஸ்டி பில்லர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் கிரிபிரகாஷ் பேசுகிறேன் ஈரோட்டிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோசெப்டிக் டேங்க்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டிக் டேங்க்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ பயோசெப்டிக் டேங்க் வந்து எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கட்டினிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நோட்டிஃபிகேஷன் மூலயமா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செப்டிக் டேங்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நமக்கு கட்டக்கூடிய செப்டிக் டேங்க் வந்துட்டு பேசினில் இருந்துட்டு அந்த சாயில் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கலெக்ஷன் டேங்கில் வந்துட்டு கலெக்ஷன் ஆகிக்கும். ஸோ அதிலிருந்து வாட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்துட்டு எவாப்ரேஷன் டேங்குக்கோ இல்லை நார்மலாக வந்து நம்ம டைரெக்டாக வந்து ட்ரைனேஜ் கூட வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு போயிடும். ஸோ நான் சொல்ல வர டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலெக்ஷன் டேங்க்லேருந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவாப்ரேஷன் டேங்குக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபில்டர் ஆகி வரனால வந்துட்டு உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிளும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அதில் எப்படி சொல்கிறது ஒரு கெமிக்கலோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு பயோ, அதாவது பயோ அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதாவது என்விரான்மெண்டலுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயோ செப்டிக் டேங்கு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நீங்கள் கட்டக்கூடிய கலெக்ஷன் டேங்கை வந்து நான் அதே சைஸ்லேயே அதே ப்ராசஸ்லேயே அதே மெத்தட்லேயே வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்த பிறகு நீங்கள் வந்து வாட்டர் வந்து விட்டு ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரையோட சாணம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கடையிலையும் ஒரு சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உரக்கடைகள் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வந்துட்டு குதிரை வச்சுருக்கிறீங்க வந்து தெரியுறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்டயே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த சாணத்தை வந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த கலெக்ஷன் டேங்கில் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் வந்து பாக்டீரியா வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது நம்மளுடைய ஹியூமன் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்டீரியா வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து உயிர் வாழ்ந்துக்கும். ஸோ அந்த சாயில் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வந்து அந்த டேங்க்ல வந்து ஃபில் ஆகி வராமல் இருக்கக்கூடியதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து ஆசிட்ஸ் வந்து டைரெக்டாகவே வந்து ஒரு சிலர் அப்ளை பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து இந்த ஃபெனாயிலு அந்த மாதிரியான இதுவே வந்து யூஸ் பண்ணாவே போதும். கெமிக்கல்லாம் எதுவும் ஆசிட் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியா வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டெத் ஆயிடுச்சு, ஒன்ஸ் டெத் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சாயில் வேஸ்ட் வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிரும் ஒரு டேங்க்கு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டை வந்து ஒரு 15 நாள் வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்காவது வெளியில் டூர் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிட்டர்ன் வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உணவு இல்லாமல் வந்து அதனுடைய பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் சப்போஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நீங்கள் போயிட்டு வந்தாலுமே நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி குதிரையோட சாணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இது பண்ணிவிட்டு அந்த பேசின் வழியாகவே நீங்கள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் பண்ண வைக்கலாம். ஸோ இதனால் என்ன யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வந்துட்டு அந்த கலெக்ஷன் டேங்க் வந்து ஃபில் ஆகிட்டு நீங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அதிகமாக வராது. ஸோ இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி புதுசாக உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வந்துட்டு வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கா செப்டி டேங்க் வந்து இப்போ இந்த நான் சொன்ன இந்த முறையில் வந்து கட்டுறத சொல்லி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து கட்டினாங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த லைக் தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.